இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லீஃப் ஸ்டிச் வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து சரி த்ரெட் 8 மடங்காகவும் அதுக்கு ஒரு நார்மலான தையல் ஊசியும் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் ஜம்மி ஆர்த்தி அவங்களுடைய வீடியோ பார்க்குறப்போ அவங்களுடைய உடுப்பில் இருந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மோட்டிவை ஒரு இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இதே மாதிரி நிறைய மோட்டிவ் நீங்கள் செய்து பார்க்கல உங்களுக்கு அறிவுக்கோ இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரியோ நல்லாவே வரும். அதுக்கு இந்த நடுவில் இப்படி நான் செய்த மாதிரி பார்த்து நீங்கள் செய்தீங்க என்றாலே சரி, நடுவை ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி நெருல எடுத்துட்டு அதோட அந்த முனைவில் வந்து குத்தி எடுக்கணும். பிறகு ரெண்டு பக்கமும் மாறி மாறி குத்தி ஊசியை குத்தி அந்த நூலை இந்த மாதிரி தைச்சா சரி. இது இப்படி தைச்சு நாங்கள் முடித்ததுக்கு பிறகு பார்த்தா அது ஒரு லீஃப் மாதிரி ஒரு நல்ல வடிவாக வரும். இதை பார்த்தா லீஃப் மாதிரியும் இருக்கும், ஒரு பூவின்ற ஒரு இதழ் மாதிரியும் இருக்கும். இப்போ நான் தைச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இலவச தையல் அடிப்படை பயிற்சிகளும் இந்த போய்கொண்டிருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணுமெண்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கட பூ வந்து ரெடி ஆகிட்டு, இது நீங்கள் டொப்புக்கோ இல்லாடி எது கண்டாலும் கழுத்தில் நீங்கள் இந்த டிசைனை போட்டு செய்யலாம். குர்த்திக்கோ டொப்புக்கோ இது போடணுமெண்ட் இல்லை, நீங்கள் சாரி ப்ளவுஸு கொடுத்தி பின்னுக்கு போடலாம். கைகளில் சாரி ப்ளவுஸுன்ற ஸ்லீவுக்கெல்லாம் போடலாம், நல்ல வடிவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.